கிரிக்கெட் பிளேயர்களுக்கு ஆப்போனன்ட் டீம் பிரச்சனையை கொடுக்கலாம், ஆனால் இங்கே மழை பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த வேர்ல்டு கப்பில் எதிர்பார்த்தது தான், ஆமாம், மழை அடிக்கடி இன்டர் பண்ணிகிட்டே இருக்கும், டிஎல் ஸ்மித்தில் உள்ளே வரும்னு எதிர்பார்த்தது தான், ஆனால் எதிர்பார்க்கும் மேலே அது உள்ளே வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் ரெண்டு போட்டிகள் வந்து அபாண்டட் ஆகியிருக்குது. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்கள் கொடுத்துட்றாங்க, அடுத்து ஒரு போட்டி வந்து டிஎல் ஸ்மித்தில் மூலமாக வந்து மேட்ச் அதுக்கப்புறம் நடந்து வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் மழை ஜெயிக்குமா, பிளேயர்கள் ஜெயிப்பாங்களா, இல்லை எந்த அணி ஜெயிக்கும், இல்லை மழை தான் ஜெயிக்குமா, பார்க்கலாம். இது கிரிக் ஆனந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த 2019 ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் கிரிக்கெட் ஷோல பிரிஸ்டோல நடக்க இருக்கிற பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ இது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா கொஞ்ச நாள் நான் சொல்லிட்டு வர்றது தான், மறுபடியும் சொல்றேன், எப்பவுமே வந்து பிச் ரிப்போர்ட், டீமோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் பார்ப்போம், அண்ட் அது கூட இப்போது வெதர் ரிப்போர்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேர்ல்டு கப் கூட அதுவும் இப்போ ஒன்றி ஒரு வாடி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பிரிஸ்டோலோட ஒரு வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்ச் டேக்கு முன்னாடியும் மழை இருந்தது, மேட்ச் டே அன்றைக்கும் மழை இருக்கும். ஸோ கண்டிப்பாக 90% மழை இருக்கும். ஆமாம், இது வெதர் ரிப்போர்ட், இதுதான் சொல்லுது. அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கும் அங்கே மழை இருக்க போகுது, அப்படின்னா கண்டிப்பாக மழை இருக்குது. மேட்சோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது வலிக்குது தான், சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மேட்சும் அபார்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா குறைந்த ஓவர்களை வச்சு மேட்சை முடித்தாலும் முடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மழை இருக்குது, இதுதான் பிரிஸ்டோலோட வெதர் கண்டிஷன், வெதர் ரிப்போர்ட். அடுத்தது பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்டோவில் வந்து ஒரு பேட்டிங் விக்கெட் தான், முழுக்க முழுக்க எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரைட்டை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பவுண்டரி லைன் அதை தாண்டி வந்து முதல் 10 ஓவரை சமாளிச்சிட்டோம்னா அடுத்தது எல்லாமே ஸ்பின், கடைசியில் நல்ல ஸ்கோர் அடிக்கலாம். ஸோ முதல் 10 ஓவரில் ஓப்பனர்ஸுக்கு மட்டும் கழட்டிட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் சின்னதாக வரலாம், இதுதான் பிச் ரிப்போர்ட். அடுத்தது இப்போது ஸ்பின்னுக்கு ஓகட் ஆகும் அப்படின்னோடனே ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷ் டீமோட ரிப்போர்ட்டான பார்க்கும்பொழுது பங்களாதேஷ் டீமோட ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஸ்பின்னை மட்டும்தான். லாஸ்ட்டாக இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, அவங்க 3 ஸ்பின்னர்களோட ஆடுறாங்க. அதாவது பிரைம் 3 ஸ்பின்னர் கூட ஆடுறாங்க, 26 இல்லை 28 ஓவர்கள் ஸ்பின் போடுறாங்க. ஸோ இங்கே பிரிஸ்டோவில் ஸ்பின் எடுக்கலை, ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் சரியாக ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்தணும். ஆமாம், அன்றைக்கி ஷகி பிளசனை வந்து அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்பின்னர்களுக்கு ப்ரெஷர் ஏற்படுது, அண்ட் அது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. பட் ஆனால் ஸ்பின்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஸ்பின்னர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் நல்ல ஃபுட் வாக்கர் அடிச்சிட்டாங்கன்னா அது அவ்வளோதான். அடுத்தது இங்கே வந்து பவுலிங்கை கண்டிப்பாக ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மொட்டாசா கேப்டனாக இருக்கிறாரே தவிர பவுலிங்கில் அவர்கிட்ட எந்த யூஸுமே இல்லை தான். அவரோட ஃபிட்னஸ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவருக்கு. அவரால் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கவே இல்லை, வேரியேஷன்ஸ் இல்லை, பேஸ் இல்லை. அடுத்தோடனே பிரிஸ்டோலில் வந்து ஒரு முதல் 2-3 ஓவர் மட்டும் தான் மூமெண்ட் இருக்கும், அதில் போட்டு விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் உண்டு, அதுலேயுமே இங்கே வந்து அவுட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மொட்டாசா டீமில் இருக்கிறது பங்களாதேஷ் டீமுக்கு ரொம்ப கஷ்டம். அவரால் பவுலிங்கில் எந்த விதமான யூஸுமே இல்லாமல் இருக்கும் பொழுது தான் பிரச்சனையே. அவர் வந்து ஒரு 6 ஓவர் போட்டாலும் அது பிரச்சனை கொடுக்குது, 10 ஓவர் போட்டாலும் இங்கே பிரச்சனையை கொடுக்குது. ஸோ மொட்டாசா கையிலையும் இருக்குது. அடுத்தது சைஃபுதீன் ரொம்ப நம்பினாங்க, ஏன்னா வார்ம் அப் மேட்ச்சில் விராட் கோலியோட ஒரு விக்கெட் எடுத்தோடனே அவர் மேலே ஏகப்பட்ட கண்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நல்ல யாக்கர்லாம் போயிட்டு இருந்தார். இவரோட யாக்கங்கள் எந்தெல்லாம் ஈஸியாக வந்து பிக் பண்ணிடுறாங்க, அதாவது அவரோட யாக்கரை வந்து அக்யூரட்டாக அந்த கணுக்கால்லையோ இல்லை வந்து மிடில் ஸ்டெம்புக்கு நேரம் அந்த கிரீஸில் வந்து இறங்க மாட்டேது, கொஞ்சம் முன்னாடி ஸ்லாட்டுக்கும் அந்த யார்கருக்கும் இடையில இறங்குறது. அப்படிங்கிறனால பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஆடிட்டாங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து லோ ஃபுட் டாஸாக இல்லைனா வந்து அவங்களுக்கு ஸ்லாட்டில் வந்து விழுற பாலாக அமைஞ்சிருது. ஸோ ஓவர் பிச்சுட்டு பாலாக வந்து அமைஞ்சிருது. ஸோ சைஃபுதீனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவருக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ருபேல் ஹசன் இந்த மேட்ச்சில் வருவார்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா சைஃபுதீனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு ஆல்ரெடி 3 மேட்ச் கொடுத்தாச்சு, 3 மேட்ச்லேயும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கல. அடுத்தது அங்கே வார்ம் அப் மேட்ச்சில் நல்ல ரிசல்ட் கொடுக்கல. ஸோ சைஃபுதீனுக்கு பதிலாக கண்டிப்பாக ருபேல் ஹசன் உள்ளே வருவார். ஸோ அடுத்தது வந்து டீமில் மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இருக்காது, இதுதான் சேஞ்சஸாக இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கவலைக்கிடமாக தான் இருக்குது. தமிம் இக்பால் அவரோட தரத்துக்குன்னு விளையாடலை, ஏன்னா இங்கே ஷகீப் ஹசன் செஞ்சுரி யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, ஆனால் தமிம் இக்பால் செஞ்சுரி அடிப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிம் இக்பால் அட்லீஸ்ட் இந்த வேர்ல்டு கப்பில் 3 செஞ்சுரியாச்சும் பதிவு பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம், பட் வரவே இல்லை.
நல்ல இன்னிங்ஸ் ஒன்றும் ஆடவே இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் ரெண்டு எஜ்ஜு தான் ஆச்சு, தப்பிச்சார். ஆனால் இன்ன வரைக்கும் தமிழ் விபால் தன்னோட தரத்துக்கு ஆள சௌமியா சார்கார் ஆக்ரோஷம் காட்டுறாரு, நிதானம் காட்ட மாட்டுறாரு, அது பிரச்சனை இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 80 ரன்களுக்கு மேலே அடித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா என்ன தான் ஷகீப் ஹசன் செஞ்சுரி அடித்தாலும், முஷ்ஃபிகிர் ரஹீம் நின்று ஒரு ஆஃப் செஞ்சுரிக்கு மேலே அடித்தாலும், அடுத்தது முகமது அல்லா வந்து அடித்தாலும் வேலைக்கே ஆகாது. ஓப்பனர்கள் அடிக்கணும். இவங்க அடித்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தா அடுத்து வரவங்களால் நல்லா ஆட முடியும். அடுத்து மித்துன் சுதப்பிக்கிட்டு இருக்காரு, இல்லை மித்துனுக்கு பார்த்தா இல்லை சபீர் ரஹ்மான ஒரு ஓகே பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணி உள்ளே வைக்கலாம், அப்படி இல்லைனா லிட்டன் தாஸை உள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன லேக் ஆஃப் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அந்த லேக் ஆஃப் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா பங்களாதேஷ் டீமுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா பிரிஸ்டல் ஸ்பின்னுக்கு எடுக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை மழை பெஞ்சு மாய்ஸ்சரெலாம் கொஞ்சம் க்ரியேட் ஆகி கிராஸ்லாம் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் பாலர்களுக்கு கொஞ்சம் ஈடுபடும். ஸோ எப்படி பார்த்தாலும் பங்களாதேஷ் டீமுக்கு ஓரளவு சாதகம் இருக்கதான் நான் பார்க்குறேன். அடுத்தது இங்கே இன்னொரு ஏஷியன் டீம், ஆல்ரெடி வந்து ஸ்ரீலங்கா டீம் பங்களாதேஷ் டீம் கிட்ட ஏஷியன் கப்பில் வந்து தோத்தாங்க, அதுக்கப்புறம் ட்ரை சீரீஸில் வந்து ஜெயிச்சு தோற்று இந்த மாதிரி அப்படின்றது நான் கண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் முதல்ல இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பேட்டிங்கில் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். குசல் மெண்டிஸ் தரத்துக்கு ஆடலை, தமிம் இக்பால் மாதிரி தான். ஆஞ்சலோ மேத்யூஸ் ரெண்டு இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகிட்டார். அடுத்து திசாரா பேராரா எப்போவுமே ப்ரெஷர் டைமில் ஆடுறவர் இந்த வாட்டி ஆட மாட்டுறாரு. எல்லாருமே ஏறக்குறைய ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஆடுறாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். குசல் மெண்டிஸும் ஆஞ்சலோ மேத்யூஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவையும் அவுட் ஆகும்போது எனக்கு அப்படியே டெஸ்ட் மேட்சில் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ குசல் மெண்டிஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் செஞ்சுரிக்கு மேலே அடிச்சே ஆகணும். அடுத்தது இங்கே ஆஞ்சலோ மேத்யூஸும் சரி ஒரு ஆஃப் செஞ்சுரியாச்சும் அடித்தாலும் இல்லைன்னா குயிக்காக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னோட பொறுப்புக்கும் தன்னோட இடத்துக்கும் அண்ட் அதே நேரத்தில் இது வேர்ல்டு கப்பு நினச்சி ஆடணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்கமிங் பாலில் வந்து இவங்களுக்கு பிரச்சனை தான், அந்த இன்கமிங் பாலில் வந்து சரி வர கரெக்டாக ஆடணும். அடுத்து ஸ்பின்னுக்கும் திணறாங்க, அன்றைக்கி நபிக்கிட்ட தான் கடைசி அவுட் ஆனாங்க. இங்கே ஷகீப் ஹசன், அடுத்து வந்து உள்ள முசடேக் ஹசன், இன்னொருது மெஹதி ஹசன், இவங்கெல்லாம் வந்து ஓவர் போட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே காலி ஆகிடுவாங்க. ஸ்டீலாக கட்டி கேர்ஃபுல்லாக ஆடணும். அடுத்து திமுத் கர்ணத்திலேயே குசல் பெரேரா இவங்க ரெண்டு பேரும் ஆடலை அப்படின்னா அடுத்து வரவங்கலாம் கண்டிப்பாக ஆடியே ஆகணும். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இவங்க வந்து இறங்குவாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50 பந்துகளாச்சும் பிடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 50 ரன்களாச்சும் அடிக்கணும். இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு டார்கெட். சின்ன சின்ன டார்கெட் வச்சு ஆடினாலே இவங்க வந்து ஓரளவு அச்சீவ் பண்ணிடலாம். இது அடுத்து பவுலிங்கில் பெரிய ஒரு ஷாக் என்னன்னா இந்த மேட்ச்சில் வந்து நுவன் பிரதீப் ஆடலை அப்படிங்கிறது தான். ஏன்னா பிரிஸ்டலில் முதல் 10 ஓவர்கள் மட்டும்தான் ஏதாச்சும் மூமெண்ட் கொடுக்கும், அதுக்குள்ளே நுவன் பிரதீப் ஒரு 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு கழட்டினார் அப்படின்னா அது இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, பிரிஸ்டல் தான் வந்து ஏற்கனவே ஃபாஸ்ட் பாலிங் பெரிய அளவில் எடுக்காது, ஸோ ஸ்பின்னர்கள் தான் எடுக்கும் அப்படின்னா அங்கே நுவன் பிரதீப் தேவையில்லை. அவர் பதிலாக ஜீவன் மெண்டிஸ் உள்ளே வந்துடுவார். மேக்ஸிமம் ஜீவன் மெண்டிஸ் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் தன்னஞ்ச டீசல்வாம் ஜீவன் மெண்டிஸுக்கும் பொறுப்புகள் நிறையா இருக்குது. இவங்க உள்ளே வந்து எப்படியாச்சும் விக்கெட்டுகளை கழட்டியே ஆகணும். இவங்க போடுற அந்த 18 ஓவர்கள் கண்டிப்பாக மேட்சோட டேர்னிங் பாயிண்டாக அமையும். அதை விட வந்து சுரங்கல் லக்மால், லசித் மலிங்கா இவங்கெல்லாம் ரொம்ப அக்யூரஸியாக, அதாவது லைனை விட்டு வெளியாமல் லூஸ் டிரைவ்ஸ்லாம் போடாமல் அந்த ஷார்ட் பால் அக்யூரஸியாக போட்டு விக்கெட் எடுத்து ஃபீல் செட் பண்ணி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் டீமை வந்து வின் பண்ணலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட பேட்டிங்லேயும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி பிரச்சனை இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து மழை வந்து ஓரளவு காப்பாற்றுச்சு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணுவாங்க? எனக்கு பிரிஸ்டல் அண்ட் அதே நேரத்தில் வந்து ஸ்பின் எடுக்கும். அண்ட் அங்கே ஷகீப் ஹசன், முஷ்ஃபிகிர் ரஹீம், அதுக்கப்புறம் முகமதுல்லா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு பங்களாதேஷ் டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்களாதேஷ் டீம் வின் பண்ணலை அப்படின்னா ஸ்ரீலங்கன் டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் டீம் வின் பண்ணுவாங்க ஓரளவு சான்ஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக மழை வின் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். என்ன நடக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப மழை பெய்ஞ்சதுன்னா வெயிட் பண்ணி பார்க்காதீங்க, அடுத்த மேட்ச்சுக்கு போயிருங்க. ஸோ இதோட நம்மளோட ப்ரீ அனாலிசிஸ் முடிவடையுது. அடுத்தது இந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஸ்பெஷல் வீடியோஸ் உங்களுக்காக நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, அதை மறக்காமல் பார்க்கணும். அண்ட் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணால் மறக்காமல் நம்மளோட கிரிக்கானந்தா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் 60,000 சப்ஸ்கிரைபரோட வெற்றிகரமாக முன்னோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு கொடுத்த உங்களோட ஒவ்வொரு ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டே இருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.